ஆஸ்க் இன்ஃபர்மேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது ஆஸ்க் இன்ஃபர்மேஷனில் போடப்படும் மருத்துவ பதிவிற்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருமல், அதிலும் குறிப்பாக தொடர் இருமல். ஏன்னா இந்த கொரோனா சமயத்தில் இந்த இருமல் எல்லோருக்கும் ஒரு பயம் வரும். பட் எல்லா இருமலும் வந்து நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையை தொடர்ந்து தான் வருதா, இல்லை வேறு ஏதாவது பாதிப்பாலையும் இந்த இருமல் வருமா, குறிப்பாக தொடர் இருமல் வருமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு இருமல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான், ரிஃப்ளெக்சஸ்ன்னு சொல்லுவாங்க, செய்கைகள் நடக்கக்கூடியது தான். எப்படி நம்ம உணவு உண்ட பிறகு அந்த உணவு ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு வந்து மலமாக வெளியே வெளித்தள்ளப்படுதோ, அது மாதிரி குடிக்கும் நீர் திரவ உணவுகள் வந்து சிறுநீராக வெளியே தள்ளப்படுதோ, அதே மாதிரி 14 வேகங்கள் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லுவாங்க, இவையை வந்து அடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த வகையில் இருமலும் ஒன்றாகும். தொடர் இருமல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவருக்கு 8 வாரத்திற்கு மேலே வந்து தொடர்ந்து இருமல் இருந்துட்டுருக்கோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் இருமல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நீங்கள் ஏதாவது ஒரு டானிக் ஓடிசியாக போய், அது ஆங்கில மருத்துவ டானிக் ஆனாலும் சரி, இல்லை வீட்டிலே நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு கை வைத்தியமானாலும் சரி, அப்பொழுதுக்கு குறையலாம், சிலருக்கு குறையாமலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தொடர் இருமல் வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும் வரும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும், உணவு குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும். ஸோ அதிகமான பாதிப்புகள் எதால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் தான் வரும். யூஸ்வலாக இந்த இருமல் அப்படிங்கிறது நம்ம சுவாச குழாய், அதாவது மூக்கிலிருந்து இந்த நுரையீரல் வரைக்கும் ஏதாவது அடைப்புகள் இருக்குது, இல்லை வெளியிலேருந்து உள்ளே வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு, இல்லை இந்த சுவாச பாதைகளில் வந்து ஏதாவது ஒரு தடுப்புகள் வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து அதை வெளித்தள்ளுவதற்காக உடம்பே வந்து பார்த்திங்கன்னா மெனக்கெட்டு அந்த உள்ளே இருக்க காற்றை வந்து சத்தமாக வெளியே கொண்டு வந்து விடும். ஸோ அதைத்தான் நம்ம வந்து இருமல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தொடர் இருமல் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளில் எதில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆஸ்துமா. ஆஸ்துமா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது, இதுவரைக்கும் வந்து அவங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்காது, குறிகுணங்களும் இருந்திருக்காது. ஸோ அவங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா இந்த மாதிரி தொடர் இருமல் வந்து பார்த்திங்கன்னா பிராங்கியல் ஆஸ்துமா அப்படிங்கிறதுல வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்துமாவில் நம்ம மூச்சு குழாய் அந்த குழல்கள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அகண்டு இல்லாமல் குறுகி போயிருக்கும். ஸோ குறுகி போயிருக்கனால அதை வந்து அகலப்படுத்துவதற்காக நம்ம உடல் வந்து செய்யக்கூடிய நார்மல் மெக்கானிசம் தான் அது எடுத்து வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையோ, இல்லை ஏதாவது வைரஸ் இன்ஃபெக்ஷன் நமக்கு உள்ளே வெளியிலேருந்து உள்ளே போய் நம்ம நுரையீரலை பாதிப்படைய வச்சுருந்தாலும் இந்த மாதிரி தொடர் இருமல் இருக்கும். பாக்டீரியா உள்ளே போயிருந்தாலும் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த மாதிரி தொடர்ந்து இருமல் இருக்கும். அதே மாதிரி நிமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காற்றறைகள் வந்து இருக்கும், அந்த காற்றறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை நீர் கோர்த்திருந்தது அப்படின்னா அப்பையும் நமக்கு வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருமல் இருக்கும். என்ன தான் நீங்கள் வந்து எவ்வளோ டானிக்ஸ் குடித்தாலும் உங்களோட வந்து இருமல் வந்து அடங்கவே அடங்காது. அதே மாதிரி நுரையீரலுக்கு வெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கவர் மாதிரி இருக்கும், அதில் நீர் இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர் இருமல் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்த இருமல் நுரையீரலை சார்ந்து வந்தது அப்படின்னா யூஸ்வலாக நம்ம டாக்டர்ஸ்ட்டு பண்ணோம்னா டாக்டர்ஸ் நமக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நம்ம நுரையீரல் சத்தங்களை வச்சு இது நுரையீரல் சம்மந்தப்பட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதய சம்மந்தப்பட்ட விஷயம். இருதய பாதிப்பினாலும் வந்து பார்த்திங்கன்னா தொடர் இருமல் இருக்கும். வயதான காலத்தில், குழந்தைகள் இல்லாமல் வயதான காலத்தில் யாருக்கு வந்து தொடர்ந்து இருமல் இருந்தாதுன்னா அது மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்திங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் தான் அவங்களுக்கு இந்த தொடர் இருமல் வந்து இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருதயத்திலிருந்து ரத்தம் வந்து பம்ப் பண்ணி உடல் மற்ற பகுதிக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி முறையாக ரத்தம் வந்து மற்ற உறுப்புகளுக்கு போக முடியலைனாலும் அது மாதிரி இருதயத்திற்கும் நுரையீரலுக்கும் நடுவில் வந்து ஒரு லிங்க் இருக்குது, இந்த ரத்தத்தை வந்து பரிவர்த்தனை பண்ணிக்கும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்சிஜன் வந்து திருப்பி நம்ம நுரையீரலுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி அந்த எல்லா இடத்துலையும் அந்த கழிவுகளோடு இருக்க ஆக்சிஜனை திருப்பி நிறைய அதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், அந்த கரியமுள்ள வாயு அதை சுத்தப்படுத்துறதுக்காகவும் இந்த நுரையீரலுக்கும் லங்ஸுக்கும் நடுவில் வந்து ஒரு இரத்த குழாய்களோட இணைப்பு வந்திருக்கும். அதில் ரத்தம் முன்னோக்கி போகாமல் பின்னோக்கி போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்மனரி கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருகல் தன்மை வந்து ஏற்படும், இருதயமும் வந்து என்ன செய்யுமா லைட்டாக வந்து வீங்கியிருக்கும்.
ஸோ அந்த மாதிரி நேரத்துலையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருமல் வந்துட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி குறிகுணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களோட ரெண்டு கால்களும் வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் அடைஞ்சிருக்கும். ஸோ கால்களில் வந்து நம்ம அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி குழி விழும் தன்மை இருக்கும். அது மாதிரி படுத்தோம் அப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுல கஷ்டம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இருதயத்தை சம்மந்தப்பட்டு தொடர்ந்து வரக்கூடிய தொடர் இருமல். ஸோ இது இருக்குதான்னு நம்ம மருத்துவர்கிட்ட பார்த்தா யூஸ்வலாக டாக்டர்ஸ் வந்து எக்கோ பார்ப்பாங்க, இசிஜி பார்ப்பாங்க. ஸோ அதற்குரிய டெஸ்ட் பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்குரிய நம்ம சிகிச்சை பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த தொடர் இருமலும் நிற்கும். அதே மாதிரி அந்த இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு, குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இருதய சம்மந்தப்பட்ட தொடர் இருமல் வந்து இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொடர் இருமல் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நடுத்தர வயதினர் இருக்காங்க பார்த்திங்களா, அதான் பித்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 20 வயதுலேருந்து ஒரு 35 வயது வரை இருப்பவர்களுக்கு அதிகமாக தொடர்ந்து இருமல் இருந்தது அப்படின்னா அது மோஸ்ட் ப்ராப்ளி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால் வரும். அதாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேர்ட்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம உணவு வந்து செரிமானம் ஆகிறப்ப அதில் நிறைய அமிலங்கள் வந்து கலக்கும், ஏன்னா உணவு வந்து செரிப்பதற்கு. ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறது செரிக்கிறப்ப யூஸ்வலாக அந்த உணவு வந்து வயிற்றில் வந்து செரிக்கிறப்ப ஒரு மூடி மாதிரி, வாஷிங் மிஷினில் எப்படி நமக்கு மூடி இருக்குது அந்த மாதிரி மூடி மாதிரி போட்டிருக்கோம், அப்போ தான் அது செரித்து அதுக்கப்புறம் அது மலக்குடலில் வந்து வெளியே தள்ளுவதற்காக. ஆனால் சிலருக்கு அந்த மேலே மூடக்கூடிய ஃப்ளாப் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது, அது என்ன செஞ்சுக்கும் திறந்துக்கும். ஸோ திறந்துக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அமிலத்தோடு ஆனது வந்து மேலே வந்து அந்த உணவு குழாயில் வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ அப்பவும் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர் இருமல் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஒரு இது டானிக் குடித்தாலும் அவங்களுக்கு வந்து நிற்கவே நிற்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்க மோஸ்ட் ப்ராப்ளி இளம் வயதினராக இருப்பாங்க. அப்புறம் உணவை வந்து நல்லா மென்று சாப்பிடாமல் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டோன்னே உடனே ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு உண்ட பிறகு தான் வந்து இருமல் அதிகமாகும். அதே மாதிரி படுக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா இருமல் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த இருதய சம்மந்தப்பட்டும் நுரையீரல் சம்மந்தப்பட்டும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா இந்த வயிறில் ஏற்படக்கூடிய இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அமிலத்தோட அந்த எதிர்கழித்தல் பிரச்சனையால் தான் தொடர் இருமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருமல்களுக்கு, தொடர் இருமலுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு முறையாக நம்ம பார்த்து சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா தொடர் இருமலையும் நம்ம சரிப்படுத்தலாம். அதே மாதிரி அந்த காரணங்கள் எதனால் வருதோ அந்த நோயையும் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிடலாம். இல்லை இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு எங்களுக்கு சும்மா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால இந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் தொடர் இருமல் இருந்தது அப்படின்னா நார்மலாகவே நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகுத்தூள். ஸோ மிளகுத்தூளை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிடணும். ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு 2 கிராம் எடுத்து தேனில் கலந்து காலை மதியம் இரவு உணவு உண்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நாக்கில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சப்பி சாப்பிடணும். இந்த 1 மணி நேரம் வந்து தண்ணீர் எதுவும் குடிக்கக்கூடாது, உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் என்ன ஆகும்னா இந்த மருந்தானது நம்ம உள்ள நம்ம உணவு குழாய் போகிறப்ப அதிலிருந்து சில ஓலட்டைல் ஆயில் மாதிரி இருக்கக்கூடியது நம்ம நுரையீரலுக்கு போய் நமக்கு அந்த இருமல் இதை வந்து குறைக்க செய்யும். அது மாதிரி எக்ஸ்டர்னலாகவும் சில அந்த தொடர் இருமலுக்கு ஆயில் இருக்குது. சுக்கு தைலம், மிளகு தைலம் நார்மலாகவே சித்த ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இதில் சுக்கு தைலம் மட்டும் பார்த்திங்கன்னா மருத்துவரோட ஆலோசனையோடு சேர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருமல் என்ன காரணம்னே தெரியாது, நான் மருத்துவர் சொன்னோன்னு நீங்கள் அந்த சுக்கு தைலத்தை இது பண்ணிங்கன்னா சூட்டால் கூட வந்து சிலருக்கு தொடர் இருமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சுக்கு தைலத்தை தடவினோம்னா இன்னும் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதை மருத்துவரை கேட்டது பண்ணால் மிளகு தைலம் நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து இந்த தொடர் இருமல் அப்படிங்கிறது வந்து அறவே அற்று போயிடும். ஆனால் இது நார்மலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை, வெறும் வைரல் இன்ஃபெக்ஷன் அல்லது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை நாங்கள் மலையில் நனைஞ்சிட்டு வந்ததுனால இந்த ஒரு குறைந்த காலகட்டத்தில் இருமல் இருக்குங்கிறவங்களுக்கு, தொடர் இருமல் இருக்கிறவங்களுக்கு இதுவே போதும். இதையும் தாண்டி இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த 3 காரணங்கள் தான் இருக்கும். அதற்கு முறையாக மருத்துவர்கள் நம்ம பார்த்து சிகிச்சை எடுத்துக்கணும். என்ன நேயர்களே, ஸோ தொடர் இருமல் எந்தெந்த காரணங்களால் வரலாம், ஃபஸ்ட்டு தொடர் இருமல்னா என்ன அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னக்கூடிய இந்த சின்ன டிப்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லோருமே எடுத்துக்கலாம். ஏன்னா நான் முதல் நான் டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து இது மருத்துவ குறிப்பு மாதிரி நம்ம சொல்ல முடியாது.
உடல் சார்ந்த விஷயம். ஸோ சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த நோயாளிகளுக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தில் தான் சொல்கிறோம். ஸோ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயமுமே வந்து அனைவரும் அனைத்து வயதினரும் எடுத்துக்கலாம். நன்றி நேயர்களே.